வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு யூனிட் 11 கார்பன் அடிட்ஸ் காம்பவுண்ட் அப்படிங்கிற யூனிட் பத்தி. யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்ததுன்னா, கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறது பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ இந்த சேனல்ல நம்ம 10ஆம் வகுப்பும் எல்லா யூனிட்டுக்கும் நோட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து 11-12ஆம் வகுப்புக்கு கெமிஸ்ட்ரியோட சப்ஜெக்ட் வந்து எல்லா வீடியோஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்தது பிடெக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு உண்டான இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி வீடியோஸ் இருக்கு, பிளஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற யூனிட்டும் இருக்கு. ஸோ அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க 11th 12th எல்லாத்துக்கும் 10th, ஸோ எல்லாத்துக்கும் இந்த சேனலை லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்? ஸோ தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நோன் அண்ட் மெனி நியூ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஸ்கவர்டு எவ்ரி இயர் இன் த நேச்சர் அண்ட் சிந்தசைஸ்ட் இன் லெபார்டரி. திஸ் மே மைஸ்ஃபி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஹவ்வர் எ யூனிக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கேன் பி அசைன்ட் டு ஈச் காம்பவுண்ட் அண்ட் இட் கேன் பி லிஸ்டட் பை the using systematic methods of classification and eventually on name of the basis of its NAS structural arrangements. So classification oda important enna அப்படின்னா, ஸோ நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, புதுசு புதுசாக வந்து நேச்சுராகவோ அல்லது லேபரேட்டரியிலோ கண்டுபிடிக்கிறோம். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு யூனிக்குலான மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ சிஸ்டமேட்டிக்காக கிளாசிஃபிகேஷன் பண்ணால் தான், ஸோ அது எதை பொறுத்து பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணுறோம். In early days, chemists recognized that the compounds have similar structure features, have identical chemical properties. So, முன்னால எப்படி நம்ம வந்து இயர்லி டேஸ்ல எப்படி பண்ணோம் அப்படின்னா, காம்பவுண்டை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதனோட ஸ்ட்ரக்சர் வச்சோம், அதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ தே பிகேம் டு கிளாசிஃபை காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த காமன் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபவுண்ட் அமாங் தெம். ஸோ ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ வந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த கெமிஸ்ட்ரி ஆஃப் கேட்டனேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ். The carbon atoms present in organic compounds are linked with each other through the covalent bonds and thus exist as chains. By this way, organic compounds are classified into two types as follows. So, in the organic chemistry, organic compounds are made of carbon. So, one carbon atom is a covalent bond, bond of form and a chain. ஸோ இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த கார்பனுக்கு இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். அசைக்ளிக் இருக்கல ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அப்படின்னா, ஸோ லீனியராக லென்த்தாக ஒரு அதாவது ரிங்காக இல்லாமல் ஓப்பன் செயினாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அதை அசைக்ளிக் அண்ட் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் காம்பவுண்ட்ஸ் இன் விச் தேர் கார்பன் ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு இன் எ லீனியர் பேட்டர்ன் டு ஃபார்ம் எ செயின். அப்போ ஒரு கார்பன் இன்னொரு கார்பனும் கார்பன் கார்பனும் சேர்ந்து அது லீனியர் செயினாக இருக்கும். ஸோ இஃப் ஆல் த கார்பன் ஆட்டம்ஸ் இந்த செயின் ஆர் கனெக்டட் இன் எ சிங்கிள் பாண்ட்ஸ், அப்போ கார்பன் கார்பன் என்னத்தில் இருக்கும் அப்படின்னா சிங்கிள் பாண்டில் கனெக்டாக இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஆஸ் கால்ட் அ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். அப்போ ஒரு கார்பனும் ஒரு கார்பனும் வந்து கார்பன் இந்த மாதிரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொபைன் இருக்கு. ஸோ ப்ரொபைனில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா CH3 CH2 CH3. அப்போ இது வந்து லீனியர் செயின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம்னா இதில் டபுள் பாண்டே கிடையாது. டபுள் பாண்ட் இல்லாத காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம், சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நிறைவுற்ற காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து இஃப் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம்ஸ் த காம்பவுண்ட் இஸ் கால்ட் ஆஸ் அன்சேச்சுரேட்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொபைன் இங்கே இருக்கு. ஸோ ப்ரொபைன் எடுத்துகிட்டு அப்படின்னா இதில் CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ அப்போ ஒரு காம்பவுண்டில் ஒன்று அல்லது ரெண்டு டபுள் பாண்டோ அல்லது ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்பவுண்ட் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்பவுண்ட் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அன்சேச்சுரேட்டட் அதாவது நிறைவுறாத காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதில் அப்படின்னா அசைக்ளிக் அதாவது ஓப்பன் செயின் காம்பவுண்டில். இன்கேஸ் அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்.
So cyclic compounds, organic compounds in which the chain of carbon atoms is closed or cyclic are called cyclic compounds. So in the organic compounds, so appo chain la irundhu carbon vandu chain la irukku appadina adu vandu closed la irundhuchu appadina vandu adha nam enna solluvona cyclic or vandu closed compounds appdi solluvom. So adha dhaan enna solrona cyclic compounds appdi solrom. If the chain contains only carbon atoms, such compounds are called carbocyclic, அதாவது homocyclic compounds அப்படி சொல்லுவோம். If a chain contains carbon and other elements, atoms like oxygen, nitrogen, sulfur, etc., these compounds are called heterocyclic compounds. So அப்போ homocyclic அப்படினா என்ன அப்படினா ஒரு ரிங் இருக்கு அப்படினா, say for example propane அப்படின ஒன்னு இருக்குனா ஃபுல்லாவே வந்து கார்பன்லயே எல்லா கார்பன்லயே கார்பன்லயே கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து நாம என்ன சொல்றோம்னா homocyclic அப்படினு சொல்லுவோம். So அப்போ அது இப்படி இல்லாம ஒரு கார்பனுக்கு போதெல்லாம் ஒரு ஹைட்ரஜனோ சாரி ஆக்சிஜனோ நைட்ரஜனோ சல்ஃபர் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா, ஸோ ஹோமோசைக்ளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ப்ரொபேன் இருக்கு, அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது ப்ரொபேன் இருக்கு, CH2 இப்போ எல்லாமே கார்பன் 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 பாண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சைக்ளோ பியூட்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இது வந்து என்ன சொல்லுவோம், பென்சீன், இதில் டபுள் பாண்ட் இருந்தாலுமே இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ அதுக்கடுத்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா க்ளோஸ்லி என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கார்பனுக்கு பதிலாக ஒரு ஆக்சிஜனோ ஒரு சல்ஃபரோ ஒரு நைட்ரஜனோ இருந்துச்சு அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து அஞ்சு கார்பன் இருந்தது அப்படின்னா இதை பென்டேன் சொல்லுவோம். ஸோ டபுள் பாண்ட்லாம் இருக்கு. ஸோ இங்கே ஆக்சிஜன் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கனால இது என்ன சொல்லணும், ஃபியூரான். இதுக்கு பேர் என்ன சொல்லணும், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டூ அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அப்போ கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஃபர்தர் என்ன பண்றோம் அப்படின்னா அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அலிசைக்ளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் ஒன் ஆர் மோர் கார்போசைக்ளிக் ரிங் விச் மே பி சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட் வெதர் அரோமேட்டிக் காம்பவுண்ட் கண்டெயின் ஒன் ஆர் மோர் பென்சின் ரிங். ஸோ ரிங் கண்டெயின்ஸ் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் பிட்வீன் த கார்பன் ஏட்டம். ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலிசைக்ளிக் அரோமேட்டிக் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அலிசைக்ளிக் அப்படின்னா ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ரிங்காக மட்டும்தான் இருக்கும், ஸோ அதில் டபுள் பாண்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இன்கேஸ் வந்து அரோமேட்டிக் அப்படின்னா என்னன்னா ஆல்டர்னேட்டாக வந்து கார்பன் கார்பனில் டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா அதை அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி பேட்டர்ன் ஆஃப் கார்பன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் தேர் பாண்ட் இன் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஸோ இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கிளாஸிபிகேஷனோட ஃப்ளோ சார்ட். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஓப்பன் அலிசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ்னு பிரிக்கிறோம், ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று அலிசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அல்லது சைக்ளிக், இன்னொன்று ஸோ ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அலிசைக்ளிக் அதை ஓப்பன் செயின் எடுத்துகிட்டு அப்படின்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அதாவது கார்பனில் டபுள் பாண்டே இருக்காது, ஒரே செயினாக மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த காம்பவுண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் கார்பன் அதாவது நிறைவுற்ற காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும், டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ அதில் ஓப்பன் செயின்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதை அன்சேச்சுரேட்டட் நிறைவராத காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சைக்ளிக் ஆர் க்ளோஸ் செயின் எடுத்துகிட்டு அப்படின்னா கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஒன்லி கார்பன் மட்டும்தான் அந்த ரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதே வந்து அந்த ரிங்கில் ஏதாவது ஒன் ஆர் மோர் வந்து ஹெட்ரோ ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ ஆக்சிஜன் சல்ஃபர் நைட்ரஜன் இருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிடின் ஃபியூரான் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இது. ஸோ இதில் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அதாவது கார்பனால் மட்டுமே கார்பன் கார்பனால் மட்டுமே பாண்ட் ரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இது என்ன ஃபர்தர் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம்னா அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஒன்லி வந்து கார்பன் கார்பனில் மட்டும்தான் இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளிக் பியூட்டேன். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணா கார்பன் கார்பனுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ரிங்குக்குள்ளாரியே என்ன இருக்கும் அப்படின்னா டபுள் பாண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பென்சீன். ஸோ கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.